கொடியதன் ஒரு உமை குளமிகு கரியது வடிகொடு வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகணப்பதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வழி பலமுற இரையேவேல் வேல் முருகா வேல் முருகனுக்கு அரகரோகரா. புதியகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சார் ஜோதிஷ கலாரத்னா மகேஷியர். நிறையா பேர் சார் என்ன சார் பண்ணுறது, என்ன இப்படி இருக்கே அப்படின்னு கேட்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்கிறது நல்லா இருக்க சௌக்கியமாக இருக்கு. இந்த தருணத்தில் முருகப்பெருமான் இப்படி வச்சுருக்கார், நல்லது தான் அப்படின்னு தான் சொல்கிறது. கண்டிப்பாக நம்மளை படைத்தவன் நம்ம காப்பாற்றியே தீருவான்ங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருந்தால் போதும், எதுக்கும் கவலைப்படாதீங்க. இறைவன் இருக்கார், நம்ம கடமையை மட்டும் செய்வோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் மனசில் வச்சுட்டா போதும். ஒரு நபர் ஒரு குருஜிக்கிட்ட போய் கேட்குறார், ஐயா நிம்மதி அப்படிங்கிறது என்ன, எங்கே கிடைக்கும், நிம்மதியே இல்லை அப்படின்னு வருத்தப்படுறேன். குரு சொன்னார், ரொம்ப ஏழ்மையானவன், அவனுடைய இடத்துல முழுக்க பார்த்தேன்னா ஏதோ ஒரு ஸ்மெல் இருந்துகிட்டே இருந்தது. பக்கத்து வீட்டுக்காரா எழுத்த வீட்டுக்காரா கிராமம் முழுக்க அவன் வந்தாலே சே இவன் வந்தாலே என்னமோ அந்த இடத்துல ஸ்மெல் இருக்குது, என்னென்னே தெரில என்னென்னே தெரிலங்கிற சொல்லிகிட்டே இருந்தான். ஒரு நாள் அவனுக்கு வயசாக எடுத்து சுத்து போயிட்டான். நாலு பேர் வந்து மூக்கை கட்டின்ட்டு பெசாமல் ஒன்று பண்ணான், இந்த இடத்துல தான் ஏதோ ஸ்மெல் வருது, பெசாமல் இந்த இடத்த குழி தோண்டி போகச்சுடலாம், மண்ணை தோண்டி போகச்சுடலாம், அப்போவாது இந்த இடத்துல ஏதாவது சுத்தி ஆகுமான்னு பார்க்கலான்னு சொல்லிவிட்டு அவன் இறந்ததுக்கப்புறம் அவனுடைய கர்ம காரியங்கள்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அவனுடைய இடத்த தோண்டி சுத்தம் பண்ணுறான், மண்ணை வாரி போடலான்னு சொல்லிட்டு பார்க்குறா கீழே பெரிய புதைகள் இருக்கு. பாருங்க, அவன் பல வருஷமாக இந்த இடத்துல இருந்திருக்கான், மேலே உட்காந்து புலம்பிகிட்டே இருந்திருக்கான், கீழே தான் புதைகள் இருந்திருக்கு அவன் கண்ணுக்கு தெரியல. அப்போது இவர் கேட்டார், குருவே நான் என்ன கேட்டேன், நிம்மதிக்கு பற்றி கேட்டால் நீங்கள் என்ன இந்த கதையை சொல்லிட்டுருக்கேன். இப்படி தான்ப்பா, நிம்மதி வேற எங்கேயும் கிடையாது, உன் மனசுக்குள்ளதான் இருக்க, நான் வெளியில் நீ தேடுற ஒரு விஷயத்தை பண்ணிட்டு அவள் உன்னை பாராட்டுவா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு உனக்கு. இந்த எதிர்பார்ப்பு இருக்கிற வரைக்கும் நீ தேடிண்டே இருக்க வேண்டியதான் வெளியில். ஆனால் எதிர்பார்ப்பு இல்லாத உள்நோக்கி நீ பிரயாணப்பட்டேன்னா இந்த பிரச்சனை உனக்கு இல்லைன்னு சொன்ன. அப்போ அவருக்கு புரிஞ்சுது, அதுலேருந்து சந்தோஷத்தை வெளியில் தேடுறதுன்னு வித்துட்டு இந்த கேள்வியும் விட்டுட்டும் தனக்குள்ள சந்தோஷப்பட்டார். பேசினா பேசி பேசாட்டி விட்டான், குத்தம் சொன்னால் சொன்னேன் நல்லது சொன்னால் சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஜாலியாக இருக்க ஆரம்பித்தார். இந்த மாதிரி நமக்கும் நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய சந்தோஷத்தை பார்க்கணும், பார்த்தால் வெற்றி உண்டுன்னு சொல்லி சரி இன்றைய நாள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 3/4/2020 ஸ்ரீவிகாரி வருடம் பங்குனி மாதம் 21 திருநாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பூசம். மதியம் 1:51 பின்பு ஆயில். இன்றைய திதி தசமி. மாலை 7:57 வரை பின்பு ஏகாதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் பூராடம் உத்திராடம். நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை. யமகண்டம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அம்பாளுக்குரிய நாள். இன்றைக்கி தர்மராஜ தசமின்னு பேர். இந்த உலகத்தில் எத்தனையோ பேர்த்தோட ஆயுளை எடுத்த காலமாக இந்த காலம் வந்துடுச்சு. இனிமேல் யாருக்கும் எந்த துன்பமும் வரப்படாதுன்னு சொல்லி ஒரு விளக்கேற்றி நீங்கள் எப்பவும் வடக்கை பார்த்து நமஸ்கரணம் பண்ணுவேன், இன்றைக்கி தெற்கு பார்த்து ஒரு வணங்குதல், தர்மராஜரை நோக்கி ஒரு நமஸ்கரணம் பண்ணிட்டு இன்றைய தினத்தை நம்ம ஆரம்பித்தா விசேஷம். இது தர்மராஜ தசமின்னு பேர். இன்னைக்கு 7:57 வரைக்கும் இருக்குது, அதுக்கப்புறம் ஏகாதசி. தர்மராஜரை விட்டாச்சு, அதுக்கப்புறம் ஏகாதசி மகாவிஷ்ணுவுக்கு போயாச்சு. மகாவிஷ்ணுகிட்ட போயிட்டால் எல்லாம் சரியாயிடும், எல்லாம் நன்மையாக முடியும் அப்படின்னு வேண்டிக்க வேண்டி. ஸ்திதிகாரகர் அவர் தானே. ஆக ஸ்திதினா நடத்துதல் நடத்தும். ஆக கெட்டதுலேருந்து நல்லது பிறக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிண்டா ரொம்ப விசேஷகரமான நாள். அது வெள்ளிக்கிழமையாக இருக்குது.
இந்த வெள்ளிக்கிழமை துர்கா பூஜை வீட்லேயே பண்ணிக்கலாம். துர்கையை பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப விசேஷம். அம்பாளுக்கு அற்புதமான சில பேர்லாம் பார்த்துடலாம், வீடு முழுக்க அழகாக வேப்பிலையை கட்டி வீடு முழுக்க வேப்பஞ்சலத்தை தெளித்து விட்டு உப்பு தண்ணியை வீடு முழுக்க மூழ்கி விட்டு ரொம்ப அழகாக சாதாரணமாக வெள்ளிக்கிழமை விசேஷமாக இருக்கும். அது இப்போ காலத்தில் கிருமி நாசினி, வேப்பத்துக்கு அவ்வளோ பவர் உண்டுன்னு சொல்லி இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது இன்றைய கிரகநிலை பற்றி பார்க்க போகிறோம். மேஷராசி என்பவர்களே, கவனம் என்பது தேவை. யார்கிட்டயா பேசும்போது, பழகும்போது, யோசிக்கும்போது, சிரிக்கும்போது இதை சொல்லலாமா வேண்டாமா, வீட்டுக்கார் வேண்டாம்னு சொல்லியிருப்பா, நீங்கள் சட்டுன்னு சொல்லிவிடும். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் ரகசியமாக சொன்னது ரகசியமாக போடும். முடிஞ்ச வரைக்கும் ரகசியத்தை தவிர்த்துருங்க. அதே மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணும்போது அக்கறையோடு பண்ணும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வேண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றித்திரம் வழிபாடு. ரிஷபராசி என்பர்களை பொறுமையோடு யோசிப்பேன், பொறுமையோடு சிந்திப்பேன். ஆனால் இப்பயும் புலி பதுங்கிறது பாயறதுக்கு. இந்த மாதிரி ரிஷபராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் பல விஷயங்களை எடுத்து பண்ணுவேன். பெற்றாவாளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. வேலை மாற்றத்தை பற்றி சிந்திப்பேன். எதிர்காலத்தில் சொந்த தொழில் பண்ணலாமாங்கிற யோசனை மனசில் தோணும். அற்புதமான வழிகள் கண்டுபிடிப்பேன். ஆராய்ச்சி கல்வி படித்தவாளுக்கு இனிமேல் ஒரு நல்ல காலம் இருக்குங்கிற ஒரு யோசனை மனசில் தோணும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, வெற்றித்திரு வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, மிதுனராசி என்பர்களே, நல்ல நல்ல விஷயங்களில் நிறைய உபதேசம் உண்டு. நிறைய தெரிஞ்சு வச்சுட்டு 4 பேருக்கு நல்லது சொல்கிறத விட வேறு என்ன இருக்குது? அதுன்னு உபதேசம் கேட்காதவாட்ட உட்காந்து சொல்லப்படாது. அவளுக்கு தேவையா இல்லையான்னு தெரியாமையே சொல்லப்படாது. மிதுனராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் ரொம்ப அழகாக சின்ன சின்ன விஷயங்களை கற்றுப்பேன். இந்த தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு, உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கடகராசி என்பர்களே, நிறைவான நாள், நல்ல விஷயத்தை கேளு. கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பதே மே. நீங்கள் தீரையும் விசாரிக்காத எது நடந்தால் என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கும். ஆனால் மனசுக்குள்ள எண்ணங்கள் சிந்தனைகள் ஓடிண்டே இருக்கும். உங்கள் மனசு பல விஷயங்களை சொல்லி கொடுத்துடும். யார் நல்லவா, யார் கெட்டவா, யார் எப்படி, யாருடைய குணாதிசயம் என்ன. நீங்கள் மத்தியானத்துக்கு மேலே சில லாபகரமான விஷயங்கள்லாம் வரும். உங்களுக்கு தோத்துருவோமோன்னு நினச்ச பயம் போய் ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். இன்று தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வெங்கடாஜல திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, ஆதாயத்தோடு சில காரியத்தை பண்ணுங்க. தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவ பணத்துக்குண்டான புரட்டுதலை பற்றி சிந்திப்பா, பண வரவுகள் வரும், லாபங்கள் விடாமுயற்சி வெற்றியை தரும் உங்களுக்கு. சகோதர சகோதரிகளுக்கு உடம்பு செல்ல முடியல, குழந்தைகளுக்கு ஏதாவது தேவைப்படுறது, படிப்புக்காக தேவைப்படுறது, புதுசாக ஒரு பொருள் வாங்கணும், அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறவாளுக்கு அருமையாக நீங்கள் உதவி செய்யணும். ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்டிலிருந்தே பல வேலைகளை பண்ணுது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிற பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திரு அண்ணாமலேஸ்வரர் வழிபாடு, சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. கன்னிராசி என்பவர்களுக்கு பரிசு உண்டு, லாபம் உண்டு, வெற்றி உண்டு. பல்வேறு நபர்கள் உங்களை பாராட்டுவான். திடீர் பண வரவுகள் வரும். சில நபர்கள் பயந்துட்டு இருந்தவால நீங்கள் தைரியம் செய்யும், ஒன்றும் கவலைப்படாது, வந்துடலாம். ஆனால் உங்களுக்குள்ளே பயம் இருக்கும். சகோதர சகோதரிகள் எப்படி இருக்கா, அவளுடைய ஆரோக்கியத்தை பற்றி சிந்திப்பில், கல்யாண விஷயத்தை பற்றி யோசிப்பில். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு, கன்னிராசி என்பவர்களுக்குண்டான வழிபாடு. துளாராசி என்பர்கள், நன்மையான நாள், பழைய விஷயங்கள்லாம் கொடுத்துட்டு புதுசாக ஏதாவது வாங்கினப்பா, தெய்வ வழிபாடு அருமையாக இருக்கும், நிறைய நம்பிக்கையோடு.
துளாராசி என்பவர்களுக்கு அருமையான சில விஷயங்கள்ல ஆரோக்கியங்கள் கூடி வரும், வெற்றிகள் உண்டு, லாபங்கள் உண்டு. முடிந்த வரைக்கும் சகோதர சகோதரிகளுக்குண்டான தேவையான விஷயங்கள் ஹெல்ப் பண்ணுவேன். இந்த தினம் பரீட்சை எழுதக்கூடிய குழந்தைகள், இனி வரக்கூடிய காலகட்டங்களில் பரீட்சைக்காக படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு அருமையான பலன்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புத எண் 7 நிறம் நீளம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, துளாராசி என்பவர்களுக்குண்டான வழிபாடு. விருச்சிகராசி நேரங்கள் அப்பப்போ சில சலனம் மனசில் இருக்கும், பண்ணலாமா வேண்டாம், இதை செஞ்சா நல்லதா கெட்டதா, என்ன பண்ணும், ஏன் இப்படி யாரு, இனி என்ன பண்ண போறோம், இவா ஏன் இப்படி பழகிறா, இவா ஏன் என்னை பற்றி பேசினான், இப்படி பல்வேறு சலனங்கள். ஆனால் அது நல்லதாக இருந்தால் பரவாயில்ல, எதிர்மறையான சிந்தனைகள் இருந்தால் அந்த எதிர்மறையான சிந்தனைகள் போகிறதுக்கு தெய்வ வழிபாடு விசேஷம். விருச்சிகராசி என்பவர்களுக்கு மத்தியானம் 4 மணிக்கு மேலே, அதாவது சாயந்தர வேளையில் 4 மணிக்கு மேலே தடல் புடல் எல்லா காரியத்தை பண்ணுவேன். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தவா கூட ரொம்ப வேக வேகமான செயல்பாடுகள் இருக்கும். இன்னைக்கு நிறையா நபர்கள்ட்ட பேசுவேன், அவளை பற்றி விசாரிப்பேன், இனி வரக்கூடிய விஷயத்தை பற்றி யோசிப்பேன். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண்ணாறு நிறவன்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு, திருச்செந்தூர் முருகன் வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு. தனுராசி அன்பர்கள் அப்பப்போ சில விஷயங்கள் பேசுறது பழகிறது சொல்லும் பொழுது நல்லா இருக்கு, ஆனால் அதுவே 4 பேர்கிட்ட போய் அவா உன்னை இப்படி சொன்ன இப்படி சொன்ன நீ என்ன இப்படி தானே பேசின அப்படின்னு சொல்லும்போது நான் பேசவே இல்லையே, அந்த மாதிரி சின்ன விஷயத்தை பெருசாக யோசிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். பேசவே வேண்டாம், அமைதியா, உப்பு இல்லையா இல்லாட்டி போட்டேன், சர்க்கரை நல்லது இன்றைக்கி சுகர் இல்லாத காஃபி குடித்தாச்சு, காரமே இல்லை சாப்பாட்டில், ஆஹா இத்தனை நாள் காரம் இருந்துட்டு இருந்தது இன்றைக்கி விரதம் மாதிரி காரமே இல்லை, இன்றைக்கி சாப்பாடு இல்லை, ஆஹா இன்றைக்கி ஒரு நாள் விரதம் காலையில் மத்தியானம் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி விஷயத்தை டேக் இட் ஈஸியாக போயிட்டுலாம் இன்றைக்கி பிரச்சனையே கிடையாது. பூராடம் உத்திராடம் நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு, மூல நட்சத்திரத்தில் இருக்கிற எதையும் பேசி சமாளிச்சிருவா. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய என் 7 நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு, பகவதி அம்பாள் வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு. மகர ராசி என்பர்கள் நிறைய நல்ல விஷயங்கள் பற்றி சிந்திப்பேன். உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு யார்ட்டையா பணம் கொடுக்கும்போது கவனம் தேவை, பட்ட கொடுக்கலாமா வேண்டாமான்னு என்ன வந்துச்சுனாலே கொடுக்காதீங்க, சரிவா ரொம்ப நல்லவாங்க அதீத நம்பிக்கை என்ன வந்ததுனாலும் அதில் சந்தேகப்படுறது நல்லது தான். திருவோணம் வீட்டு நட்சத்திரத்துக்குள்வாளுக்கு அருமையான பலன்கள் உண்டு, சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பேசி காரியத்தை சாதிச்சிருவேன். அவிட்டத்தில் இருக்கிறவா பொன் பொருள் ஆபரணங்களை பத்திரமாக எடுத்து வைப்பேன், ரொம்ப நாளாக விட்டு போன வேலையை இன்றைக்கி எடுத்து பண்ணுவீங்க. மகராசி என்பவர்களுக்கு இன்றைக்கி மருத்துவ ரீதியாக இருக்கக்கூடிய விஷயத்தில் ரொம்ப உன்னிப்பாக கவனித்து அதுக்கு தகுந்தாப்பில் என்னென்ன பண்ணணுமோ அதை பண்ணிப்பேன். ரொம்ப நாளாக அப்பா அம்மா தாத்தா பாட்டி சொந்த பந்தங்கள் அவளுக்கு இந்த உபாதை இருக்குது, இதுக்குண்டான சிகிச்சைகள் எடுக்கணும்னு ரொம்ப அழகாக எடுப்பேன். இன்று தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 5 நிறம் ரோஸ், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பர்களை ஆர்வத்தோடு பல காரியத்தை செய்வேன், வேலை வாய்ப்பு தேடின்னு இருக்கிறவாளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், வீட்டிலிருந்தே வேலை செய்கிறது, ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணுறது, அதே சமயத்தில் வெளியூர் தூர பிரதேசமாக இருந்த காரியம் தடங்களாச்சுன்னா நல்லதுக்கு தான், கொஞ்ச நாள் கழிச்சு அதை திருப்பி யோசிப்போங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே தீர்க்கமாக இருந்துட்டுருக்கும். பல்வேறு முடிவுகள் மனசில் தோணி எடுப்பேன், பல பேர் பல விஷயத்தை சொன்னாலும் நீங்கள் உட்காந்து யோசிச்சு இந்த காரியத்தை சக்ஸஸ் பண்ணுவேன். குழந்தைகளுடைய திருமண விஷயங்கள் கைகூடும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 3 நிற மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பர்கள் இன்றைக்கி நிறையா விஷயங்கள் பார்த்துட்டா கொஞ்சம் நேரம் அப்படியே சோர்வாக உட்காந்துருக்கு, லேட்டாக எந்திரிக்கிறது, லேட்டாக ஒவ்வொரு காரியத்தை பண்ணுறது. சில பேர் தூங்கிகிட்டே காப்பி குடிப்பான், தூங்கிகிட்டே டிவி பார்ப்பான், தூங்கிகிட்டே எல்லா வேலையும் பண்ணுவான், தூங்கிகிட்டே காய் நெரிக்கிறப்படாது. இந்த மாதிரி இன்றைக்கி எல்லா விஷயங்களும் கொஞ்சம் சோர்வாக பண்ணுவேன். 11 மணிக்கு மேலே ஒரு விஷயத்தை
சரி, நமக்கு பழசாக வரையற பழக்கம் இருக்குது, அதை பண்ணுவோமேனு பண்ணுவேன். உங்களுக்கே ஆச்சரியப்படு. அதே மாதிரி நல்ல 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 விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள் இன்றைய தினம். 11 மணிக்கு மேலே உங்களுக்கு நன்னா இருக்கு. பண விஷயங்களில் பயந்துன்னு இருந்தவாளுக்கு ஒன்றுமே இருக்காது, நல்ல சுமூகமாக முடியும். பயந்த விஷயம் போயிடும், கவலையே பட வேண்டாம். சொந்த இடம், வீடு, பொருள், வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் வரும், அதை பற்றி சிந்திப்பேன். ரொம்ப யாராவது பிடித்தமானவா, ரொம்ப தெரிஞ்சவா உங்ககிட்ட ஹெல்ப் கேட்பான், தட்ட முடியாது, பண்ணிவிடு. இந்த தினத்தில் அதிர்ஷ்டம் நிமான எண் 1, நிறமாரஞ்சு வழிபாட்டுக்குண்டானது சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. 12 ராசிக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயச்சித்தத்தில் மகாலட்சுமி அனுகிரகம் கிடைக்கக்கூடிய அற்புதமான மந்திரம், ரொம்ப விசேஷகரமானது. வீட்டில் பூர்ண கும்பம், பூர்ணகும்பம்னா உங்களுக்கு தெரியும், அழகாக ஒரு கும்பத்துக்கு நூல் கட்டிக்கோங்க. அந்த நூல் கட்டி அதில் ஏலக்காய், முடிஞ்சால் அதில் ஒரு எலுமிச்சம்பழம் போட்டு அழகாக அந்த கலசத்தில் மாவில் வச்சு தேங்காய் வச்சுக்கோங்க. புஷ்பம் உங்களுக்கு கிடைக்கிறது, புஷ்பத்தை அழகாக மாட்டிக்கலாம். முடிஞ்சால் தாமரை வாங்கிக்கோங்க, 2 தாமரை, 2 தாமரையும் அங்கே வச்சுக்கோங்க. வீட்டில் தங்க காசு இருந்ததுன்னா அந்த தங்க காசை அழகாக கையில் இப்படி எடுத்து வச்சுட்டு, இல்லை தங்க காசு இல்லை சார், 1 ரூபா நாணயத்தை எடுத்து கையில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு சுவாமியை பார்த்து, நான் சொல்லக்கூடிய மந்திரம் ரொம்ப விசேஷகரமான மந்திரம், இந்த மந்திரத்தை சொல்லுங்க, அற்புதமான பலன்கள் கொடுக்கும். பத்மத்வயம் பூர்ண கும்பம் கரீம் வரதபயா, அதாவது பத்மத்வயம், 2 தாமரை வச்சுருக்கேன் இல்லையா, பூர்ண கும்ப கரீம், பூர்ண கும்பத்தை அங்கே வச்சுருக்கேன், வரதபயம், வரத்தை தரக்கூடியவள் அந்த அம்பாவை வேண்டிக்கும். நிறையா பேர் ஆன்மீக தகவல் பார்த்துட்டு இந்த மந்திரத்தை அழகாக இங்கிலீஷில் கீழே கமெண்ட்ஸில் அழகாக போடுறேன், தமிழில் எழுதுகிறேன், நிறையா பேருக்கு பிரயோஜனமாக இருக்குது. நான் டெய்லி பார்ப்பேன் இந்த கமெண்ட்ஸ். இப்போ நிறையா ஃபோன் அப்பாயின்மெண்ட்ஸில் மந்திரங்கள் பழகிக்கிற மந்திரங்களை கேட்டு அதை டெய்லி ஜபிச்சுக்கிறாங்க. எல்லா அப்பாயின்மெண்ட்ஸும் ஃபோன் அப்பாயின்மெண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி இந்த மந்திரத்தை சொன்னால் போது ரொம்ப விசேஷமான பலன். பூர்ணமை வச்சு அம்பாவை மனசார வேண்டிக்கோங்க. சார், நான் வெளிநாட்டில் இருக்கேன், வேலை செய்கிறேன், எனக்கு எங்கேயும் இந்த மாதிரி பூர்ணகும்பம் இதெல்லாம் கிடைக்கிறது கிடையாது, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோ, பூர்ணகும்பத்தை மனசில் வச்சுக்கோங்க, 2 தாமரையை வச்சுக்கோங்க கையில், அந்த காசு. சரி சார், அந்த காசு சொன்னாலே அது என்ன பண்ணுறது, இந்த தங்க காசாக இருந்ததுன்னா அந்த மந்திரத்தை சொல்லி முடித்தோம்னா அழகாக அந்த கலசத்தில் சந்தனம் வச்சு ஒட்டிக்கலாம், கொஞ்ச நேரம் கழுத்து எடுத்து உள்ளே வச்சுடலாம். அல்லது தங்க காசில் வெறும் காசாக இருந்ததுன்னா அதை எடுத்து ஒட்டி வச்சுக்கலாம், எடுத்து வச்சு கொஞ்ச நேரம் கழுத்து உள்ளே வச்சுக்கலாம், இந்த காசை பிரிப்பியும் உபயோகப்படுத்திக்கலாம். இது எத்தனை நாள் பண்ணுறது சார், இந்த மந்திரத்தை சொல்லி கொடுத்துட்டேன், ரகசியத்தை சொல்லி கொடுத்துட்டேன், இந்த காரிய சித்தி இதை பண்ணினாலே அருமையான பலன். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறாலோ அவ்வளோ விசேஷம்னு சொல்லி மீண்டும் நாளை சந்திக்க போகிறேன். உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர், ஜோதிஷ கலாரத்ன மகேஸ்வரி, வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு தரகர, நன்றி.